விழுப்புரம் மாவட்டத்தில் அன்புஜோதி இல்லத்தில் மதமாற்றம் செய்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாக தேசிய குழந்தைகள் நல ஆணையம் தெரிவித்துள்ளது. குண்டலப்புலியூரில் உள்ள அன்புஜோதி இல்லத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கு பாலியல் வன்கொடுமை இழைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததைத் தொடர்ந்து அங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் நிர்வாகி ஜூபின் பேபி உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கை சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரித்து வரும் நிலையில் அந்த இல்லத்தில் தேசிய குழந்தைகள் நல ஆணைய உறுப்பினர் ஆனந்த் அங்கு நேரில் ஆய்வு செய்தார். அவரது உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அன்புஜோதி இல்லத்திற்கு சீல் வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆனந்த் அன்புஜோதி இல்ல விவகாரத்தில் 5 மாநிலங்களைச் சேர்ந்தோருக்கு தொடர்பு இருப்பதாக கூறினார். 60 பேரை மட்டும் தங்க வைக்க அனுமதி பெறப்பட்ட நிலையில் 140க்கும் அதிகமானோர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கு போதை மருந்து அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அமெரிக்காவின் வடகிழக்கு மாகாணங்களில் கடுமையான பனிப்புயல் தாக்கியுள்ளது. இதனால் கனெக்டிகட், நியூயார்க், வெர்மண்ட் உள்ளிட்ட இடங்களில் பல அடி உயரத்திற்கு பனி குவிந்து காணப்படுகிறது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நியூயார்க் மாகாணத்தில் 37 மாவட்டங்களில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சில நாட்களுக்கு பலத்த காற்றுடன் பனிப்புயல் வீசும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மின்னசோட்டா பகுதியில் பனிப்புயல் தாக்கத்தால் வணிக வளாகத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது.